பூண்டை விட மருத்துவம் உண்டா? கருஞ்சீரகத்தை விட மருத்துவம் உண்டா? சீரகத்தை விட பேரே பாரு சீரகம், அகத்தை சீர் செய்யக்கூடியது. நீ கீரையில கீரையில எந்த கீரையும் சாப்பிடு ராஜா, ஆனா ஆலையில இருக்க வேண்டிய சர்க்கரை இவர் உடம்புக்கு வந்துடுச்சு. இப்ப வலுக்கட்டாயமா கூட குடிக்கிறார். இதை முதல்ல இருந்து குடிச்சிருந்தா உனக்கு பிரச்சனை இல்லைல்ல? உனக்கு நோய் எங்க வருது? உளவியல் நோய். நீ கருப்பா இருக்க கருப்பா கூட குடிக்கணும். என்ன கருப்பா குடிச்சுக்கிட்டு இருக்க? அப்ப எதை சாப்பிடலாம்? பொன்னிறத்துல மஞ்சள் நிறத்துல ஒன்னு விரிச்சு வச்சான் பூரி சப்பாத்தின்னா அப்படின்னு வாய பழந்த. உனக்கு நிற கவர்ச்சி. துளசி செடியை நீங்க பக்திக்குன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க, அது புத்திக்குன்னு யாரும் புரிஞ்சுக்கல. இந்த நம்ம ஆளுகள்லாம் காய்ச்ச வந்தா சுடுதண்ணியா வெந்நீரை காய வச்சு குடிக்கிறாங்களே வெள்ளிங்கிரி, அப்படி குடிக்கலாமா அப்படின்னு. நம் ஆழ்வாரு என்ன நீ போய் இப்படி ஒரு கேள்வி கேட்குற? முருங்கைக்கறி இல்லாத இரும்பு சத்தா எங்களுக்கு ஆடு மாடு மேய்க்கும் போது முள் குத்திப்புறோம், எடுக்க முடியாது சில இடத்துல அப்படியே நின்றுக்கிறோம். கல்லி இருக்கும், கல்லி எடுத்து ரெண்டு நாள் தொட்டு தொட்டு அந்த பாலை வைப்போம், அதுவே இது பாருங்க பழுத்து அப்படி பிதிக்கு வெளியே தள்ளி விட்டுரும் முள்ள. இதை விட என்ன மருத்துவம் இருக்குது? ஒரு 16 வயது பெண்ணுக்கு ஒவ்வாமை நோய், எது சாப்பிட்டாலும் வாந்தி வருது, கக்கிடுது, தண்ணியை குடித்தா கூட வாந்தி வந்துடுது. சரி வந்து மருத்துவம் பண்ணி பண்ணி பார்க்குறாரு, சரி வர மாட்டேங்குது. என்ன செய்யறதுன்னு குழப்பத்தில் போய் போய் தூங்கிடுறாரு. இந்த பூமி தாய் எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறார், அதை நீங்கள் பார்த்துக்கணும். இந்த மருத்துவத்தில் நமக்கு இந்த ஆங்கில மருத்துவத்தில் வந்த மோகம் ஆங்கிலத்தில் இருக்கிற மோகம் போல் தான். ஆங்கிலம் ஒரு அறிவென்று நாம் அலைவது எப்படி ஒரு அறிவில்லாத தினமோ, ஆங்கிலம் அறிவல்ல, அது ஒரு மொழி, அவ்வளவுதான், அவ்வளவுதான். நாட்டில் நாலேஜ் லாங்குவேஜ், அது ஒரு மொழி, அவ்வளவுதான். அமெரிக்காவில் பிச்சை எடுப்பவன் ஆங்கிலத்தில் தான் பிச்சை எடுப்பான், அவன் அறிவாளியா? பிரிட்டனியில் ஆடு மேய்ப்பவன் பள்ளிக்கூடமே போகாதவன், பள்ளிக்கூடமே படிக்காதவன் இங்கிலீஷ் தான் பேச, அவன் தாய்மொழி அது அவ்வளவுதான். அவ்வளோதான் நீங்கள் மதிப்பு கொடுக்கணும், தொடர்புக்கு தேவைன்னா கற்றுக்கணும், அதுதான் நீங்கள். அந்த மோகம் அப்படி ஆங்கில மருத்துவத்திலே வந்துட்டு. நீங்கள் எங்கள் அப்பா நம்மாழ்வார் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு, அதை நீங்கள் எல்லாரும் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, கெடுத்து நினச்சிக்கணும். எம்பேடு ஹூப்பர்னு, எம்பேடு ஹூக்கர் அப்படின்னு ஒரு அமெரிக்க மருத்துவர், புகழ்பெற்ற மருத்துவர். அவர் அந்த ஒரு 16 வயது பெண்ணுக்கு ஒவ்வாமை நோய், எது சாப்பிட்டாலும் வாந்தி வருது, கக்கிடுது, தண்ணியை குடித்தா கூட வாந்தி வந்துடுது. சரி வந்து மருத்துவம் பண்ணி பண்ணி பார்க்குறாரு, சரி வர மாட்டேங்குது. என்ன செய்யறதுன்னு குழப்பத்தில் போய்ட்டு போய் தூங்கிடுறாரு. ஒரு கனவு வருது அவருக்கு, எனக்கும் நோயாளிக்கு இடையில் நீ யாரான்னு நோய் கேட்குற மாதிரி ஒரு கனவு. எந்திரிச்சு அந்த இரவில் விறுவர்னு வந்து அந்த பொண்ணு இருக்கிற அறையை பூட்டிட்டு அவளை அப்படியே போட்டு போயிடுறாரு. ஒரு வாரமாக வந்து பார்க்கவே இல்லை. திருப்பி ஒரு வாரம் கழித்து திறக்கிறாரு. அந்த பொண்ணு பார்த்துட்டு தண்ணி தண்ணிங்குது, தண்ணி எடுத்து கொடுக்குறாரு, வாந்தி வரல. பசிக்கு கேட்குது, சாப்பிட கொடுக்குறாரு, சாப்பிடுது, வாந்தி வரல. மருத்துவ குறிப்பில் எழுதுகிறார், பசித்தவுடன் நாம் சாப்பிட வேண்டும், பசித்து சாப்பிட வேண்டும் என்று எழுதுகிறார். இது கீழே போய் எங்கள் அப்பா நம்மாழ்வார் எழுதுகிறாடே, ஓம் பரம்பரை கருவாவதற்கு முன்பே எங்கள் பாட்டம் பாடியிருக்கான், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி வினின். எது சாப்பிட்டது செமிச்சிருச்சா சீரணிச்சாச்சான்னு பார்த்து சாப்பிட்றா, மருந்தே உன் உடலுக்கு தேவைப்படாது. இதுதான் தமிழன் மருத்துவம், இதுதான் பாரம்பரிய மருத்துவம், இதுதான் நாட்டு மருத்துவம், இதுதான் இயற்கை மருத்துவம். அதை தான் படம் சொல்லுது, உங்களுக்கு புரியுதா? இது இது எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார் 1.25 அடியில் எழுதியிருக்கிறார். இவ்வளோ பெருசாக வள்ளுவேன் எழுதி, நல்லா தான் எழுதியிருக்கான் வள்ளுவேன், ரொம்ப பெருசாக எழுதிட்டான். அதுக்கு பின்னாடி எங்கள் பாட்டி வர்ற அவை அறிவு மூதாட்டி, அவ டே ரொம்ப பெருசாக இருக்கான் பிள்ளைய படிக்க கஷ்டப்படும்னு பசித்து புசி ரெண்டே வார்த்தை முடிச்சிட்டான். எங்கள் அப்பா நம்மாழ்வார் சொல்கிறாங்க, பசித்து உண், மசித்து உண், ருசித்து உண், ரசித்து உண், இவ்வளோதான்டா உண்ணுகிற முறை. இப்படி உண்ணு பாருங்க நோய் வராது. தண்ணீரை உண், உணவை குடி. குடலுக்கு பல்லு இல்லை, வாயில் தான் பல்லு இருக்குது, 32 பல்லு இருக்குது. அது எதுக்கு? 32 முறை உணவை மெல்லணும். இதுதான் இது. நீங்கள் சைதை துறைச்சாமின்னு ஒரு ஐயா இருக்கார், நீங்கள் அவரை மேயராக பார்த்துருப்பியே, அரசியல் தலைவராக பார்த்துருப்பியே, நான் அவரை சித்தர்னு தான் சொல்லுவேன், சைதை சித்தர்னு. அவர் மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பேணக்கூடியவன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவரும் இருக்க முடியாது. என்னென்னா 32 முறை மென்று உணவை குடிக்கணும், இதுதான் மருத்துவம். எங்கள் கிராமத்தில் எங்கள் அண்ணன்லாம் தெரியும், நாங்கள்லாம் சாப்பிட்டா வள்ளி முழுங்குடா, ஏதோ பல்லு போன கிழமை மாதிரி மொண்ணுக்கிட்டு இருக்க, ஆளி லவகலோகன்னு அப்போ தெரியல, நமக்கு கற்பிக்க தெரியல, நமக்கு சொல்லிக் கொடுக்க தெரியல. நம்ம முன்னோர்களுக்கு என் தம்பி பிரபாகரோட குறிப்பிட்டான், நம்மக்கிட்ட இல்லாத மருத்துவம் என்ன? எவ்வளவு பெரிய மருத்துவங்கள் வந்துருச்சு, எவ்வளவு முன்னேறிட்டோம். இதயத்தை எடுத்து இன்னொருத்தனுக்கு பொதி பொருத்திடுறான், செயற்கையாக கருத்தரிப்பு உண்டாக்கி குழந்தையை கொண்டு பிறக்க வச்சிடுறான், அவ்வளோ மருத்துவம் வந்துடுச்சு. ஆனாலும் டெங்குக்கு நிலவேம்பு கஷாயம் குடிங்கிறான். ஏன்?
இதையெல்லாம் தாண்டியது எங்கள் பரம்பரை மருத்துவம், எங்கள் இயற்கையின் மருத்துவ மகத்துவம் என்பதை புரிஞ்சுக்கணும். கொரோனா அதுக்கு மருந்து இல்லை. பல ஆண்டுகளாக இருக்கிற புற்றுநோய்க்குன்னு மருந்து கண்டுபிடிக்க முடியல. கண்ணுக்கு தெரியாத திடீர்னு ஒரு கொரோனா நோய் தொற்றுக்கு மருந்து வந்துருச்சு மாத்திரை வந்துச்சுன்னா எப்படி நம்பின? நீ எப்படி நம்பின? பல ஆண்டுகளை அச்சுறுத்துற எய்ட்ஸ், ஹெச்ஐவிக்கு இன்னும் மருந்து இல்லை, ஊசி இல்லை, அதுக்கு கண்டுபிடிக்க முடியலை. பிறகு எப்படி இதுக்கு கண்டுபிடிச்சிருப்பான் நீ நம்பின? வியாபாரம், வர்த்தகம், இயற்கை பிரசவமே ஒளிஞ்சு போச்சு, ஒளிஞ்சு போச்சு. இயற்கை பிரசவம்னா 10,000 முடிஞ்சிடும். அறுவை சிகிச்சையில் எடுத்தால் தான் அது லட்சக்கணக்காக கட்டணம் போட முடியும். ஏன்னா உயிரை காக்கும் மருத்துவம் ஒரு மகத்துவம், அதை தாண்டி வியாபாரம், அறிவை வளர்க்கும் கல்வி. எப்படி சொல்லுங்க, கல்வி மானுட உரிமையை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை. இது எப்படி இருக்குது, போராடி பெறாமல் இருப்பது நாம் அறிவிழந்த மடமை. அறிவை வளர்க்கும் கல்வி இன்றைக்கு உலகத்தின் மிகப்பெரிய வியாபார பொருள். உலக உயிர்களின் உயிராகாம ஆகாரமாக இருக்கிற தண்ணீர் இன்றைக்கு மிகப்பெரிய சந்தை பொருள். அப்படி மாறிட்டதுனால இந்த சிக்கல் வருது. கொரோனாவுக்கு கடைசி என்ன பண்ணீங்க? கபசுர குடிநீர். இந்த ஆங்கில மருத்துவ அலோபதி மருத்துவத்தில், இந்த மருத்துவத்தில் மருத்துவர்கள் காப்பாற்றிய உயிர்களை விட ஒற்றை மகனாக என் தம்பி வீரபாகு இதே கோடம்பாக்கத்தில் அந்த இயற்கை மருத்துவத்தை வச்சு பல பேரை உயிர் காப்பாற்றி விட்டான் இந்த கொரோனா நோயில். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது நம்முடைய மருத்துவம். நீங்கள் என்ன, நீங்கள் இன்னைக்கு விளம்பரங்களை பாருங்களே, நான் சொல்கிறதுக்கு நீங்கள் சிரிப்பாருங்களா? நான் சொல்லியிருக்கிறதுக்காக போய் பாருங்கள். ஒரு பர்பஸை எடுங்க, பர்பஸை அப்படி திருப்புங்க. இது இந்த வேம்பு, இந்த இதை, இந்த கட்டை இளவம், அந்த கட்டை இதை கட்டை, இந்த வேர்கள் அந்த அடுப்புக்கறி இதை போட்டு வேம்பு. அது வேம்புல என்ன, இமயமலை வேம்பு. இங்கே இருக்கலாம் வித்திருச்சு. அப்போ அந்த நம் இமயமலையிலேருந்து வந்திருக்காமடா. உப்பு, கறி, நீம் எல்லாம் சேர்த்து தயாரிக்கப்பட்டது. இதெல்லாம் என்ன, எங்கே இருந்தது இதெல்லாம்? இதுதான், இதுதான் இந்த மருத்துவம், இதுதான் இந்த மருத்துவம். முருங்கைக்கறி இல்லாத இரும்பு சத்தை எங்களுக்கு ஆடு மாடு மேய்க்கும் போது முள் குத்திப்புறோம், எடுக்க முடியாது. சில இடத்துல அப்படி நின்றுக்கிறோம், கல்லி இருக்கும், கல்லி எடுத்து ரெண்டு நாள் தொட்டு தொட்டு அந்த பாலை வைப்போம், அதுவே இது பாருங்கள் பழுத்து அப்படி பிதிக்கு வெளியே தள்ளி விட்டுரும் முள்ள. இதை விட என்ன மருத்துவம் இருக்குது? எங்கள் ஆட்டுக்கு காலில் முள் குத்திடுறோம், முள் எடுத்துடும், கால் நொண்டிகிட்டே இருக்கும். இங்கே பிறண்டையை வந்து சுடுகாட்டு செடி ஆக்கி வச்சுருக்காங்க. இப்போ தான் நம்ம வளர்த்தது பிறண்டை தொகையெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். அந்த பிறண்டையை போய் சுடுகாட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு வந்து நச்சு மிளகாயை வச்சு உப்பு வச்சு நச்சு எண்ணெயில் போட்டு வதக்கி காலில் கட்டி விடுவோம், ரெண்டே நாளில் ஓடும் ஆடு. இதெல்லாம் எங்கள் முன்னோர்கள் வகுத்த மருத்துவம், கண்டுபிடிச்ச மருத்துவம். எங்கள் மூதாதை ராவண பெருந்தகை இருக்காத மருத்துவ குறிப்புகளா எரித்து தொலைச்சிட்டான் எல்லாத்தையும். நீங்கள் ஏழாம் அறிவு வரலைன்னா போது தெருமன் மிகப்பெரிய மருத்துவத்தை சீனாவில் ஒன்றி சேர்த்தாங்கிறது தெரியாமல் போயிருக்கோம். எது இந்த ஏழாம் அறிவு படம் வரலைன்னா நம்மள இல்லாத மருத்துவ குறிப்புகளா, சான்றுகளா? மஞ்சளில் இல்லாத மருத்துவ குணம் இருக்கா? வேறு எதுலையாவது இருக்கா? வேப்ப மரத்தில் இல்லாதது இருக்கா? முன்னோர்கள் பாடி வச்சான், ஆளும் வேலும் சொல்லுக்குருதி, நாலும் ரெண்டு பல்லுக்குருதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதின்னு சொல்லி வச்சான். அதை நம்ம எங்கே கேட்டோம்? கேட்கல. ஏன்னால் எப்போவுமே தமிழர்களுக்கு ஒரு நோய் இருக்குது, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனை இருக்குது. அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. நாம் இப்போ ஏற்கிறோம் பாதி பாதி, பாரம்பரிய நமது இயற்கை மருத்துவத்து பாதி, நவீன மருத்துவம் பாதி. அப்படி ரெண்டுமாக கொண்டு போகும்போது இப்போ இதய மாற்று அறுவை சிகிச்சை, கைகால் முறிவு அதை இணைப்பு, இதுகளுக்கெல்லாம் இந்த நவீன மருத்துவம் அவசியப்படுது, ஏற்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் அதை போய் செய்யணுங்கிறது இல்லை. எவ்வளவு தலைவணியாலும் சுக்கு காஃபியில் சுக்கு தேநீரில் முடிச்சு விடுறது, ரெண்டு தடவை சுக்கு தேநீர் குடித்தா முடிஞ்சிடுது. எங்கள் அப்பா நம்மால்வார் இதுவரை கடைசி வரைக்கும் மருத்துவமனைக்கு போகலை, ரொம்ப யார் பேச்சையும் கேட்கலை, கடைசி வரைக்கும் போகலை. கடைசியாக மருத்துவமனைக்கு போனால் கொண்டு போனாங்க, இறந்துட்டார். உங்களுக்கு ஒன்று சொன்னங்களுங்க, அவருடைய அருமை நண்பர் நவீன மருத்துவர் தான், நவீன மருத்துவர் வெள்ளிங்கிரி. அவர்கிட்ட போய் அப்பா வந்து வெள்ளிங்கிரி இந்த நம்ம ஆளுகள்லாம் காய்ச்ச வந்தால் சுடுதண்ணியாக வெந்நீரை காய வச்சு குடிக்கிறாங்களே வெள்ளிங்கிரி, அப்படி குடிக்கலாமா அப்படின்னு. நம் ஆழ்வார் என்ன, நீ போய் இப்படி ஒரு கேள்வி கேட்குற? தண்ணீர் குடிக்கிறத, தண்ணீரில் இருக்கிற நுண்ணுயிரிகள், பாக்டீரியா, பூஞ்சை, காளான், இந்த நுண்ணுயிரிகள் தான் உடலுக்கு தேவையான சத்தை கொடுக்குது. அதுவா, அதுதான் நோயை குணப்படுத்துகிற ஆற்றலும் அதுக்கு தான் உண்டு. நீ வெந்நீராக்குனீன்னா அந்த நுண்ணுயிரிகள் செத்து போயிடாத ஆழ்வார். அப்புறம் அந்த வெந்நீர் எது குடிக்கணும் சொல்லு அப்படின்னு. என்ன நீ புதுசாக சொல்கிற வெள்ளிங்கிரி? ஆமாம், சரி இனிமேல் நீ என்ன பண்ணணும், காய்ச்சல் வந்து நீ வெண்ணும் பச்சை தண்ணியே குடி,
இப்படி ஒவ்வொன்றும் நம்ம மாறி மாறி தப்பு தப்பாக பண்ணிகிட்ருக்கு. எதை எதையோ பண்ணுறது. துளசி செடியை நீங்கள் பக்திக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, அது புத்திக்குன்னு யாரும் புரிஞ்சுக்கல. சுவாசிக்கிற காற்றில் நல்ல காற்றை, உயிர் காற்றை 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் மூச்சு காற்றை வெளியிடுது, 4 மணி நேரம் ஓசோன் காற்றை வெளியிடுது. நம்ம முன்னோர்கள் அதை நடுவால் வச்சு குளிச்சுட்டு வந்து துளை செடியை சுற்றி சுற்றி நல்ல காற்றை கொஞ்சமாக சுவாசிக்கிட்டோம்னு வச்சான். நீ அதை பத்தின்னு வச்சு இது எதுக்கு நம்ம வீட்லேயும் தள்ளி விட்ட. கோயிலை கட்டினா முன்னோர்கள் போக வேண்டியதானே, குளத்தை வெட்டினா போக வேண்டியதானே, எதுக்கு ஆலமரம் அரச மரத்தை வச்சான், ஏன் இங்கே புளிய மரம் வேப்ப மரத்தை வைக்கல? வேப்ப மரம் பகலில் மட்டும்தான் மூச்சு காற்றை வெளியிடும், இரவில் அது நச்சு காற்றை வெளியிடும், கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். அப்போ அந்த மரத்துக்குள்ளே நீ படுத்தினா நெஞ்ச மூச்சு அடைக்கும், இழுக்கும், உன்னால் சுவாசிக்க முடியாது. அதை தெரியாத மக்கள் பேய் வந்து நெஞ்சில் உட்காந்து அழுத்துதுன்னு பரப்பி விட்டான். அதனால இரவில் பேப்ப மரத்து அடியில் படுத்தா பேய் அடிச்சு போறோம்னு நம்பணும். ஆனால் ஆலமர அரச மரத்தை எதற்காக நமது முன்னோர்கள் நட்டார்கள் என்றால், அது 24 மணி நேரமும் ஆக்சிஜன் என்கிற மூச்சுக்காற்றை வெளியிடுவதால் அங்கே நட்டான். நம்ம பிள்ளைய வரட்டும், சாமியை கும்பிடட்டும், குளத்தில் குளிக்கட்டும், சத்தங்க உட்காரட்டும், நல்ல காத்த சுவாசிக்கட்டும். தமிழ் மெய்யிலே தமிழின் வழிபாட்டு கோட்பாடே அறிவியல் தான், எல்லாம் மருத்துவம் தான், மகத்துவம் தான். நாங்கள் ராத்திரி தான் ஒரு வேளை தான் சமைப்போம் கிராமத்தில். காலையில் 5 மணிக்கு பழைய சொத்தை கட்டிக்கிட்டு காட்டுக்கு ஆடு மாட்டை அவுத்துக்கிட்டு ஓடிடுவோம், களை எடுக்க நாற்று நட எல்லா வேலைக்கும். ஆனால் ராத்திரியில் சமைக்கிற தண்ணியை அப்படி அதில் தண்ணி ஊற்றி வைப்போம், இந்த வடித்த தண்ணியை அப்படியில் கொஞ்சம் கலந்து கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி வைப்போம். காலையில் அதை எடுத்து குடிப்போம் நீராகிறோம். ஒரு செம்பு குடிச்சிட்டு போனால் 11 மணி வரைக்கும் பசிக்காது. அதுக்குள்ளே எங்கள் அப்பாலாம் 1 ஏக்கரை உழுதுருவார், 1 ஏக்கரை வரப்பட்டு சாத்திடுவார். அந்த நீராதாரத்தை நிராகரித்து தேநீருக்கு வந்த இன்னைக்கு என்ன மாற்றம் தெரியுமா? உலக நாடுகளில் எல்லாம் நீராகாரத்தை போத்தலில் அடைச்சி ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ்னு விற்றுக்கிட்டு இருக்கான். தட்டிப்பார் வலைவெளியில் சான்று இருக்கு. பழைய சோரை சாப்பிட்டான், சின்ன வெங்காயம் சாப்பிட்டான், ஆனால் உனக்கு அவமானமாக தெரிஞ்சு வெங்காயம் தின்னா வாய் வீசும்னு, இல்லைனாலும் வீசும். நீ இந்த பர்பஸை வச்சு வளர்க்கணும்னா வீசும். அப்போ என்னாச்சு? இன்னைக்கு கனடாவில் இருக்கிற நாட்டில் இருக்கிற 5 நட்சத்திர விடுதியில் பழைய சோர் துவையல் சின்ன வெங்காயம் ஹெல்த்தி ஃபுட்னு விற்கிறானா இல்லையா? தட்டிப்பார் எல்லாம் திரும்பிக்கிட்டு இருக்கான். உனக்கு உடலில் சர்க்கரை, அது நோய் இல்லை, அளவு கூடுறது குறையிறது தான். சர்க்கரைன்னு வந்துட்டா நீ தள்ளு வண்டி கடை 1 கோடி 2 கோடிக்கு வாகனம் வச்சுருக்க, மயில் வந்து வச்சுருக்க, சாலையில் நிறுத்திட்டு இறங்கி போய் வரிசை நின்று ஒரு அம்மா பழைய ராத்திரி வச்ச பழைய வெஞ்சனம், கொத்தவரங்காய் வத்தல், சுண்டை வத்தல், இந்த வெங்காயம் கொஞ்சம் வச்சுருக்குது, பச்சை மிளகாய் வறுத்து வச்சுருக்குது, அதுக்கிட்ட போயிட்டு ஒரு சொம்பு கூழ். ஏன் சர்க்கரை? ஆலையில் இருக்க வேண்டிய சர்க்கரை இவர் உடம்புக்கு வந்துடுச்சு, இப்போ வலுக்கட்டாயமாக கூழை குடிக்கிறார். இதை முதல்லேருந்து குடிச்சிருந்தா உனக்கு பிரச்சனை இல்லை இல்லை? உனக்கு நோய் எங்கே வருது? உளவியல் நோய். நீ கருப்பாக இருக்க கருப்பாக கூழை குடிக்கணும், என்ன கருப்பாக குடிச்சிக்கிட்டு இருக்க? அப்போ எதை சாப்பிட்லாம்? பொன்னிறத்தில் மஞ்சள் நிறத்தில் ஒன்று விரிச்சு வச்சான், பூரி சப்பாத்தின்னா ஆ அப்படின்னு வாயப்பழந்த, உனக்கு நிற கவர்ச்சி ஆட்சி அடைஞ்சிட்டான். இப்போ இந்த கேழ்வரகு என் நிலத்தில் விளையும், கோதுமைன்ட்ட விளையாது. அப்போ பல்ல விளக்கிட்டு பசியோட காத்திருக்கேன், அவன்கிட்ட போதும் என் பொருளாதாரம். பசை உணவை உண்ணக்கூடாதுங்கிறான், கோதுமை பசை உணவு, கோதுமை மாவில் சொரோட்டி ஒட்டிடலாம், கேழ்வரகு விட்டுட்டேன். எல்லாமே மருத்துவ குணம் இருக்குது, விட்டுட்டோம். பூண்டை விட மருத்துவம் உண்டா? கருஞ்சீரகத்தை விட மருத்துவம் உண்டா? சீரகத்தை விட பேரே வாறு சீரகம், அகத்தை சீர் செய்யக்கூடியது. நீ கீரையில் கீரையில் எந்த கீரையும் சாப்பிடு ராஜா, ஆனால் அகத்திக்கீரையை சாப்பிட்டுட்டு நீ தாராயமோ கல்ல குடிச்சிட்டு அகத்திக்கீரையை சாப்பிட்டா நீ பாடையை கட்டிட வேண்டியதா ராஜா? செத்தே போவேன் நீ. ஏன் அகத்து கீரை அது, அதில் இருக்கிற இரும்பு சத்து எதுலேயுமே கிடையாது. எல்லாமே ஒருத்தன் சொல்கிறான், உன் இனத்தின் தொன்மத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா? நீ எவ்வளவு மூத்த இனம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமா? போ, இன்று மலைகள் இருக்கிறது, காடுகள் அடர்ந்து இருக்கிறது, இன்றும் அங்கே பல லட்சக்கணக்கான மூலிகைகள் இருக்கிறது, பயணம் செய். இதில் எந்த மூலிகை எந்த நோயை குணப்படுத்தும் என்று ஆய்வு செய். இதில் எந்த இலையை சமைக்கலாம் சாப்பிடலாம் என்று கண்டுபிடி. உனக்கு தெரியும், வல்லாரைக்கீரை இதற்கு நல்லது, பொன்னாங்கண்ணி இதுக்கு நல்லது, பசலைக்கீரை இதற்கு நல்லது, அகத்திக்கீரை இதற்கு நல்லது, முருங்கைக்கீரை இதற்கு நல்லதுன்னு பகுத்து வகுத்து வைத்த நம் பரம்பரை எவ்வளவு தொன்மையானது என்பதை நீ புரிஞ்சுக்கணும். இந்த இது கீரைன்னு நினைச்சு தின்றுப்பான், விசச்செடியா இருந்திருக்கு செத்துருப்பான், ஒரு தலைமுறை வழியா இருக்கும். ஆனாலும் தொடர்ந்து முயற்சி செய்தான், இது தொன்மத்தை தேடுகிற வழி, நீ அதை புரிஞ்சுக்கணும். நீங்க சும்மா எல்லாம் வேடிக்கை இல்லை. இந்த படத்தை நிராகரிச்சு சொல்லிட்டு நேரம் என் தம்பி இவன் தான் பேசினான்னு நினைக்கிறேன், இந்த பேரரசு இது நிராகரிச்சிருவாங்க நல்லதன், அப்படிலாம் இல்லை. உலகம் முழுமைக்கும் மரபு அதுதான், நல்லதை நிராகரிக்கிறதான். எடுத்தோடனே இயேசு ஏற்றுக்கிட்டாங்கள, எடுத்தோடனே புத்தனுடைய போதனையெல்லாம் ஏற்கப்பட்டுட்டதா, எடுத்தோடனே நபிகள் நாயகத்தை கல்லெடுத்து தெரிஞ்சவங்க தானே,
இயேசுவேலே கல்லெடுத்து தெரிஞ்ச சினிமையில் அறிஞ்சவங்க தானே, எடுத்தவொடனே இதெல்லாம் சிறப்பாக இருக்கு ஆஹா என்று பாராட்டும் உலகத்தில் உண்ட வரலாறே கிடையாது. வரலாறே கிடையாது. பேர் அறிஞன் ரூசோ, அவன் பிறந்த நாட்டில் அவனை இருக்கக்கூடாதுன்னு விரட்டி விட்டாங்க. வாழ்வதற்கு பிறந்த நாட்டில் நான் இடமில்லாது விரட்டி அடிக்கப்பட்டவன் தான் உலக பேரறிஞன் ரூசோ. 2000 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளன் பிறந்ததே இல்லை. எப்படி பாருங்க, கண்ணீருக்கு பதிலாக கனவுகளையும் இந்த கனவுகளுக்கு பதிலான அறிவியலையும் விதைத்தவன் மாமேதை மார்க்ஸ். அவன் பிறந்த ஜெர்மனியில் அவனுக்கு இடம் இல்லை. இத்தாலியின் மகாகவிஞன் தாந்தே இத்தாலியில் அவனுக்கு இடம் இல்லை, விரட்டிட்டாங்க. இங்கே ஒரு மகாகவியன் தான் நம்முடைய பெரும்பாவளன் நம்ம பாட்டன் பாரதி. வாழ்கிறவரை அவன் வைத்துக்கிறேன், செத்தா மகாகவி. இது இப்படி தான் நிராகரிக்கும். இது மட்டும் இல்லை என்புடன் பிறந்தார்களே, இது மட்டும் இல்லை. நீங்கள் முத முதல்ல பாருங்கள், கிரகம்பல் வந்து டெலிஃபோனை தொடர்பு தொலைத்தொடர்பு கருவியை கண்டுபிடிச்சிடறான். எல்லோரும் ஏற்றுக்கிட்டான் நினைக்கிறீங்களா? இல்லை. ஆல்பர்ட் வில்பர்ட் ரைட் பிரதர்ஸ் பறக்கிற வானூர்தியை கண்டுபிடிச்சாங்க, எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் எழுதி ஆஹா சிறந்த கண்டுபிடிப்பு பாராட்டிட்டதா, நிராகரிக்கப்பட்டது தான். இதில் இன்னும் கொடுமை தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சாரத்தை மின்விளக்கு கண்டுபிடிச்சிட்டாரு, அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குன்னு தெரியல அவருக்கு. அப்படி யோசிக்கிறார். அப்போ என்ன சொல்லி பாருங்க, மின்சார மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் நீங்கள் மின்சாரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்கிறாரு. எப்படி இருந்திருக்கு வேறு அவருங்க நிலைமை? இன்னைக்கு மின்சாரம் இல்லாத இரவுகளில் நாம் மெழுகுவர்த்தியை பயன்படுத்துகிறோம். ஆனால் அவர் அன்னைக்கு எப்படி சொல்லியிருக்கிறாரு, மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் நீங்கள் இந்த மின்சாரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம்னு. ஆனால் இன்றைக்கி மின்சாரம் இல்லாத ஏதாவது இயக்கம் இருக்கா? எல்லாம் தொடக்கத்தில் நிராகரிக்கப்பட்டதான் என் உடன் பிறந்தார்களே, பிறகுதான் எல்லால் கொண்டாடப்படுது. இந்த கருத்து இதெல்லாம் யார் ஏற்கிறது? இதெல்லாம் பழமை. பழமைன்னு எதையும் நிராகரிச்சிட முடியாது. அம்மா 90 வயசான உயிரோடு புதைச்சிருவீங்களா? அப்படியா? பகவத்கீதையோட தான் ரொம்ப பழமை, புத்தனுடைய போதனை கூட தான் ரொம்ப பழமை, பகவத் பைபிள் கூட தான் ரொம்ப பழமை, பழமை குரான் கூட தான் ரொம்ப பழமை. அதெல்லாம் புதைச்சிட போகிறீங்களா? கைவிட்டு போயிட புரியல. அப்புறம் எங்கள் தமிழ்மொழி எங்கள் தாய்மொழி கூட தான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி, அதனால் அதை நிராகரிச்சுட்டு போயிடுவீங்களா? மாறிக்கொண்டிருக்கிற காலம். அதுவும் என்னுடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள் வந்ததுக்கு பின்னாடி, அவர்களுக்கு பின்னாடி இயற்கை வேளாண்மை என்பதும் பாரம்பரிய உணவு என்பதும் இயற்கை நஞ்சில்லாத உணவு, அதுவே நம் கனவு. உணவே மருந்து என்கிற புரிதல் இன்னைக்கு வருது. ஒருத்தன் எளிமையாக சொல்கிறானே, ஒரு நாட்டின் நலன் என்பதே அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். சமையலறையில் நீ என்ன செஞ்சு சாப்பிட்றியோ அதான்டா உன் வீட்டின் நலன், அதான்டா நாட்டின் நலன், அவ்வளவுதான். இன்னைக்கு போய் பாரு, அன்னைக்கு என்ன எண்ணெய்னு தெரியாமல் வச்சுருந்தா, இன்னைக்கு மரச்செக்கு என்ன கிடைக்கும்னு எல்லா கடையில் எழுதி வைக்க வேண்டிய காரணம் என்ன? திரும்புறான் பழமைக்கு. கறிக்கோழியை தின்னா ஆஹா இளம் வயதில் பெண்கள் பூப்படைகிறார்கள், கண்ட கண்ட நோய் வருது. ஏன்னா அது அது வந்து மரபணு மாற்றப்படுது. முட்டையிடுகிற கோழி கறி ஆக முடியாது, சாப்பிட முடியாது, கறிக்கோழி முட்டையிடாது. ஆனால் என்னுடைய நாட்டுக்கோழி அதுவே முட்டையிடும், அதுவே குஞ்சு பிரிக்கும். நீ அது கரண்டில் அது மின்சாரத்தில் வச்சு குஞ்சு பிரிக்கணும், அதுவே முட்டை குஞ்சு பிரிக்கும், அதுக்கு ஏறப்பட வேண்டியதில்லை, அதுவே குப்பையை கிளறும், குஞ்சுகளை கூட்டி போய் சாப்பிடும், தண்ணியை குடிச்சுக்கிறோம். அப்போ இப்போ நாட்டுக்கோழி கிடைக்கல, நாட்டுக்கோழியை உற்பத்தி அது உற்பத்தியை பெருக்குவதற்கு பதிலாக அதுக்கு ஒரு மரபணு மாற்றி டூப்பு. நடிகர்களுக்கு சண்டை போட ஒரு டூப் வச்சுருப்போம்ல, அப்படி ஒரு டூப் பண்ணக்கோழின்னு. அது நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும், ஏமாந்துடக்கூடாது. அப்படிதான் ரொம்ப இடத்துல ஏமாந்துட்டோம். காரணம் நிற கவர்ச்சி. வெள்ளையா இருக்கணும், எது ஒண்ணுமே நமக்கு வெள்ளையா இருக்கணும். கருப்பட்டி கருப்பா இருக்கு, வெள்ளம் கொஞ்சம் பழுப்பு நிறமா ஒரு மாதிரி இருக்கு, கரும்புல இருந்து வர்றது. இது ரெண்டும் நல்லது, உடம்புல சர்க்கரை ஏத்தாது. ஆனா நீ வெள்ளையா இருக்கணும்னு நினைச்சோன்ன, இந்த இனிப்பை இந்த இதை சர்க்கரை வெள்ளையா மாத்துறதுக்கு கண்ட கண்ட வேதிப்பொருட்களை போட்டு மாற்றி சீனியாக கொண்டாந்து தந்துட்டான். சீனி ஆ சீனி ஐ வெள்ளையா இருக்குல்ல, அந்த மயக்கத்தில் தொலைஞ்சவங்க தான் நம்ம. வெள்ளையா இருக்கிறேன் பொய் சொல்ல மாட்டான் நம்பி நம்ம ஏமாந்தோம்ல, அந்த கதை தான். அதனால இது ஒரு நிராகரிப்பு, தற்காலிக நிராகரிப்பு தான். ஆனால் திரும்பும். இன்னைக்கு வரைக்கும் காய்ச்சல் இல்லைன்னா தலைவலினா எங்கள் ஊரில் எல்லாம் ஒரு கை அடிபட்டுருச்சு உடல் சோர்வாக இருக்குன்னா நாட்டுக்கோழி சாறு தான், நெஞ்செலும்பு சூப்பு தான். அப்படித்தான் மருத்துவம் இருக்கு. நாங்கள்லாம் தேன் எடுக்க போகும்போது குழவி கொட்டிடும், என்ன மருந்து வைப்போம்? சுண்ணாம்பை தொட்டுப்போம் வத்திடும்.
சுண்ணாம்பத்தோட்டம் போத்திடும். இன்னைக்கும் தலைவலிக்கு பத்து போடுற பரம்பரை நம்ம இருக்குல்ல, நம்ம ஊரில் பத்து அரைச்சி போடுவோம், போயிடும். வெத்தலையில் ரெண்டு மிளகு வச்சு சாப்பிட்றது அது ரொம்ப உரைக்கும். அப்போ தேனை கலந்து சாப்பிட்றது இதெல்லாம் மருந்து. வெண்பூசணி சாரு, சுரக்காய் சாரு, எங்கள் ஐயா ஒருத்தர் சொல்கிறாரு, ஆ என்ன சொன்னாவன், ஆ சொன்ன அஞ்சாறு சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு, சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு நினச்சிருப்பா, ஏதோ கேலியாச்சு பேசிட்டு போகிறாருன்னு. கருவாடு சாப்பிடும்போது, கருவாடு சாப்பிடும்போது உடம்புல உப்பு சேர்ந்துருது, ஏன்னா உப்பு கருவாட்டில் உப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், கருவாடு கிராமத்தில் வைக்கும் போதெல்லாம் சுரக்காயோடு போட்டு கருவாடை வச்சுருவாங்க, அல்லது கருவாடை தனியாக குழம்பு வச்சா சுரக்காய் கூட்டு வச்சுருவாங்க. அப்போ சுரக்காய் சாப்பிடும்போது இந்த உப்பை அடித்து சமப்படுத்துறது. சொன்ன அஞ்சாறு சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு, அது 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 வந்து ஒரு தத்துவம் இல்லை, சும்மா கேள்விக்கு சொன்னதில்லை, அது மருத்துவம். அதை புரிஞ்சு வேலை செய்யணும் ராஜா. சிறுநீரில் கல் அடைச்சிக்கிருச்சுன்னா வாழைத்தண்டை தான் அந்த ராஜா குடிக்க சொல்கிறான், நல்லா சாறு போட்டு அந்த அவரை, அந்த அவரையை காய்ச்சி அந்த தண்ணீரை வடித்து குடிக்க சொல்கிறான். இதில் தான் மருத்துவம். நம்ம இயற்கை நமக்கு எல்லாத்தையும் தந்துட்டுருது, நம் தாய் எல்லாத்தையும் தந்துட்டுருது. நான் போட்டிருக்கிற இந்த காலணி, நான் போட்டிருக்கிற இந்த உடை, நான் போட்டிருக்கிற சட்டை, நான் கட்டியிருக்கிற இந்த கடிகாரம் எல்லாம் இந்த பூமி தாய் தந்தது தான். இந்த கட்டடம், இந்த ஒளிவாங்கி, இந்த மேசை எல்லாம் இயற்கை தாய் கொடுத்தது தான். நம்ம என்ன கொடுத்தோம், அது ஈரக்குலை அறுத்தோம், மீத்தேன்னு அதன் இதயத்தை அறுத்தோம், ஹைட்ரோ கார்பன்ட்டு என்ன செய்யலை. அண்ணல் காந்தி சொல்றார், என் அன்பு உடன் பிறந்தார்களே, என் பேரன்பு மிக்க பெரியவர்களே, இந்த இயற்கை என்னை நம் பூமி தாய் எல்லா உயிர்களுக்கும் தேவையானதை தந்து விடுகிறார், ஆனால் இந்த மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறாள்ங்கிறார். புத்தன், இந்த பூவுலடா இந்த தேனீக்கள் வந்துடா தனக்கான உணவை இந்த பூவுக்கு எந்த தேதம் இல்லாமல் உண்டு விட்டு திரும்புவது போல் இந்த இயற்கையை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்கடாங்கிற கிளாடு பூரிங்கோ மண்ணியல் ஆய்வறிஞன் ஃப்ரான்ஸ் இன்னும் இருக்காரு. பசிக்கு நாம் வேட்டையாடும்போது நம் பூமி தாய் கற்பு கண்ணிகளியாமல் கற்போடு இருந்தால், ஆறு ஆறாக அருவி அருவியாக, ஏரி ஏரியாக, குளம் குளமாக. அன்னைக்கு நாம் பழங்களை உண்டோம், கனிகளை உண்டோம், காய்கறிகளை உண்டோம், ஆடு மாடுகளை வேட்டையாடி விலங்குகளை சாப்பிட்டோம், கிழங்கு சாப்பிட்டோம், அப்போ எல்லாம் சரியாக இருந்ததுடா. இவர்கள் பண வேட்டையாடினார்கள், நம் பூமி தாய் கற்பிழந்து போனால், 18 வயதிலே பாட்டியாகிவிட்டால், மரணப்படுக்கையில் கிடக்கிறாள், காப்பாற்ற ஓடியாங்கன்னு கூப்பிடுறான். இயற்கை தாயை காப்பாற்றணும், இயற்கை மருத்துவத்தையும் காப்பாற்றணும். தாய்க்கு தெரியாதா எதை கொடுக்கணும்னு, இயற்கை தாய்க்கு தெரியாதா நமக்கு எதை கொடுக்கணும்னு, எல்லா மருத்துவமும் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம சித்த மருத்துவம்னாவே அது ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது. நாங்கள் ஆடு மாடு மேய்க்கும்போது காடுகளில் கிடைகளில் போய் படுப்போம், அப்போ தேள் கொட்டிடும், தேள் அப்படியே ஊந்து வந்து கடிச்சிடும். நீங்கள் என்னென்ன இயற்கையில் நீங்கள் பாருங்கள், நானே அனுபவிச்சு சொல்கிறேன் பாருங்கள், தேள் கொட்டிடுச்சு அப்படிங்கன்னா வேற ஆரம்பிக்கும் விஷம். அதை நல்ல துணியோடு கொட்டிடுச்சு ஆமாம் அப்படின்னு பார்த்துட்டு யாருக்கிட்டையும் சொல்லாமல் போய் தண்ணிக்குள்ளே கையை விட்டுட்டிங்கன்னா அந்த விஷம் எங்கே இருந்தாலும் இறங்கி வந்து எங்கே கடிச்சதோ அங்கேயே நின்றுட்டு கொஞ்சம் நேரம் வலிச்சுட்டு வழி நின்றும். இது வேற யாரும் அனுபவிச்சதில்லை, நானே அனுபவிச்சது. எங்கள் அப்பா வந்து அப்படி கடிச்சிருச்சுன்னா பதறி கத்திரக்கூடாதுப்பா, பதட்டத்தில் விறுவிறுன்னு ஏறிடும், பயத்தில் பயப்படாமல் தைரியம் வந்து தண்ணிக்குள்ளே கையை வச்சுட்டு இறங்கிடும்ன்றது. எல்லாமே இருக்குது, எழுதி வைக்கப்பட்ட மருத்துவ குறிப்புகள் கோடி கோடி, அதை எடுத்து கொண்டு போகத்தான் யாரும் இல்லை. ஒரு தலைமுறை விழிப்படைந்து வருது, இல்லைன்னா இந்த படம் வந்திருக்காரு. ஆங்கிலம் வேண்டாம் என்று யாரும் சொல்லலை, ஆங்கிலம் படிக்காதீர்கள் என்பதல்ல நம்ம கோட்பாடு, எல்லாவற்றையும் ஆங்கிலத்திலேயே படிக்காதீர்கள் என்பதுதான். தமிழ் பாடமொழி அல்ல, தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய ஒரு பாடமொழி, அதை படிச்சுக்கலாம், தப்பு இல்லை. எல்லாத்தையும் ஆங்கிலத்தில் படிக்கணுங்கிறது எப்படி இருக்கிறது, என் நாட்டு அறிவியல், என் நாட்டு வரலாறு, என் பாட்டி வேலுநாச்சியாரை பற்றி அதுக்கு இங்கிலீஷில் படிக்கணும், அவன் அவனைத்தான் எதிர்த்தே போகிறான்னா வெள்ளக்காரனை. எங்கள் பாட்டன் பூலித்தேவனை, மருதுபாண்டியன், தீரன் சின்னமலையும், என் இன வரலாறு, அழகமுத்துக்கோனையும், சுந்தரலிங்கனாரையும், பெரும்பிடுகு முத்திரையரையும் எதுக்கு நான் வந்து ஆங்கிலத்தில் படிக்கணும், அவனை ஏற்கனவே என் பாட்டன் சண்டை போட்டிருக்கான், என் பாட்டி சண்டை பிடிச்சிருக்காங்க, எதுக்கு படிக்கணும், என் வேளாண்மையை நான் எதுக்கு இங்கிலீஷில் படிக்கணும், கத்தரிக்காய் எப்படி வேளாண்மை செய்து, தக்காளி எப்படி வேளாண்மை செய்துங்கிறத நான் படிச்சுட்டு போய் ஆஸ்திரேலியாவில் வேளாண்மை செய்ய போகிறேன்னா, இல்லை ஆப்பிரிக்காவிலையா, இல்லை அமெரிக்காவிலையா, அரணியூரில் கத்தரிக்காய் நடுறதுக்கு எதுக்கு இங்கிலீஷு, எதுக்கு ஆங்கிலம், எதுக்கு
கொடுமை. இங்கிருந்து விலங்குகள் காப்பகத்திலிருந்து ஒரு புலியை கூட்டிகிட்டு போய் வட இந்தியாவில் விட்டான். ஒரு விலங்குகள் காப்பகத்தில் அவன் ஹிந்தியில் பேசிட்டே இருக்கான், அதுக்கு புரியவே இல்லை. அப்போ ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துருந்தா அவன் ஏதோ அதில் தமிழில் பேசியிருக்கான், கிட்ட போயிடுச்சு, அதுக்கு புரிஞ்சிருச்சு. அது தமிழ்நாட்டிலேருந்து போன புலி, அதுக்கு தமிழ் தான் புரியுது. அப்போ கீழே ஒருத்தன் குறிப்பிட போகிறான், டேய் அது தமிழ் புலிடா அப்படின்னு. அது எங்கள் வீட்டில் ஒரு கிளி இருக்குது, அது என் தம்பி வெற்றி கொடுத்தது. எங்கள் ஐயா சைத துறைசாமி பையன் எனக்கு பரிசாக கொடுத்தது. என்னம்மா தமிழ் பேசும்னு நினைக்கிறீங்க? தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, காளிமுத்து வாழ்க, வணக்கம் வாங்க, வணக்கம் வணக்கம் வாங்க. வந்துட்டாங்க விடாடே, வந்துட்டாங்கடா விடாட சொல்கிறோம். அவன் பேசுகிறாங்க, ஆப்பிரிக்கன் கிளி பேசுகிறான், நம்ம அன்னை தமிழ் மக்கள் பேசலைன்னா எப்படி இருக்குது, என்ன கொடுமையாக இருக்குது. அதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த சீமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், சரிதான் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், பட் டிஃபிகல்ட்டாக இருக்குது, நான் உங்களை மாதிரி பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, முயற்சி பண்ணுங்கள். பார்த்தீங்களா, 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 நீங்கள் ஒரு அழைப்பு வந்ததுன்னா நான் பேசும்போது பக்கத்துலேருந்து என் நண்பர்கள்லாம் பேசும், அங்கேருந்து என்ன சொல்கிறாருன்னு நம்ம கேட்குறேன். சரி ஓகே ரைட்டு, சரி ஓகே ரைட்டு, சரி ஓகே ரைட்டு, டேய் ஒன்று சரி சொல்லு, இல்லை ஓகே சொல்லு, இல்லை ரைட்டை சொல்லு, இதனால் மூணையும் சேர்த்து போட்டு ஒன்று சொல்லிட்டு இருக்கேன். அவன் தெரியல, மிகப்பெரிய மிகப்பெரிய மேதைகள், பெரிய கல்வியாளர்களே நேர்காணலாம் நான் பார்க்குறேன், நீங்கள் சொல்கிறதான் கரெக்டாக பட்டு ஆனாங்கிறாங்க. ஒன்றும் பட்டு சொல்லு, இல்லை ஆனால் சொல்லு, டே கேட்டு சொல்லு, கதவு சொல்லு, என்ன கொடுமை பாரு. அந்த கேட்டு கதவை மூடு, ஃபேனை போடு, டிவியை போடு, தூக்கி தலையிலே போட வேண்டியதுதான். இது ஒரு கொடுமை, இது ஒரு கொடுமை, ஒரு நோய், இது ஒரு நோய், இது ஒரு நோய். ஒவ்வொரு தமிழ் மகனும் தமிழ் பிள்ளையும் என் தாய் மொழியை நான் பேசாது வேறு யாரு பேசுவா என்று உறுதி எடுத்துக்கொண்டால், இப்போ உங்களுக்கு சுரம் பாருங்களேன், சுரம் சுரம் பாருங்க. என் தம்பி வினோத்து, உன் தெரியும், தீரன் நேர்பட பேசு, அந்த சதுரங்க வேட்டையெல்லாம் எடுத்தார், இப்போ இந்த இப்போ கூட துணிவு எடுத்துருக்கான், எச் வினோத்துன்னு போடுறான் இந்த இதில், எச் வினோத்துன்னு, டை அந்த மாத்திரம் தமிழில் மாத்திரம், சரி நம்ம மாத்திரன்னு, நம்ம என்ன நம்ம அப்பா என்னடா வெள்ளக்காரனடா ஆங்கிலேயன் கடை பிறந்தோம், முதல் எழுத்து நம்ம அன்னை தமிழ், நம்ம தாய்மொழியில் போடலைன்னா என்னடா போடுற அப்படின்னு மாற்றிட்டா. அதை இல்லைங்க, அது வந்து ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை பிரச்சனை இல்லை, சரி ஆனாலும் இப்போ ஆனாலும் தான் வருது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு எழுத்தை கூட மாற்ற முடியாத தமிழன் எப்படிங்க நாட்டை மாற்ற முடியும், திருத்த முடியும் சொல்லுங்க. நாக்கை திருத்த முடியாத நம்மால் நாட்டை திருத்திட முடியும்னு நினைக்கிறீங்களா? பேச முடியாத ஒன்றா தமிழில் பேச முடியாத சொற்கள் இல்லையா? உலகத்தின் எம்மொழியும் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உலக மொழிகளில் தமிழ் ஒன்றுதான். அதனால் உயர் தனிச்ச மொழின்னா இது என்ன, இதுக்கு பேர் என்ன? இந்தியாவில் எல்லா இடங்களிலும் எல்லா மாநிலத்திலும் எல்லா மொழியிலும் மைக்கு, ஆனால் என் மொழியில் இது ஒலி வாங்கி, எல்லா மொழிகளிலும் அது ஸ்பீக்கர், என் மொழியில் அது ஒலி பெருக்கி, நல்லா கவனிக்கணும். எல்லாத்துலேயும் நாற்காலி தான் எனக்கு, அது எல்லாத்துலேயும் அது ஸ்டூலு டேபிள் இப்படி தான் இருக்குது எனக்கு, மேசை நாற்காலி எல்லாத்துக்கும் சொல்லிருக்கு, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ரைஸ், நெல் ரைஸ், அரிசி ரைஸ், சோறு ரைஸ், மூணுக்கும் ஒரே சொல்லு தான் ஆங்கிலத்தில். எனக்கு நெல், அரிசி, சோறு. சித்தப்பாவும் அங்கிள் தான், பெரியப்பாவும் அங்கிள் தான், மாமாவும் அங்கிள் தான், சித்தப்பா பெரியப்பா மாமா மூணு உறவு. இது பெரியம்மா ஆண்டி தான், சின்னம்மா ஆண்டி தான், எப்படி இருக்குது? எனக்கு பெரியம்மா சின்னம்மா அத்தை இவ்வளோ உறவு இருக்குது, இது எல்லாம் ஒரே சொல் ஆண்டி. உனக்கு லவ், அதை தவிர ஒரு இளவும் கிடையாது. எனக்கு அன்பு, பாசம், பரிவு, காதல், நேசம், கருணை, இரக்கம் எம்பிட்டு இருக்கு பார்த்துக்க. அடுத்த மொழியில் கடன் வாங்கி ஒரு சொல்ல உருவி திருடி உருவாக்கப்பட்ட மொழிக்கு நீ அடிமை இருந்தீன்னா நான் எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு சொல்லு. உனக்கு என்ன இல்லைன்னு சொல்லு, தெரியலேன்னு சொல்லு. பிளாஸ்டிக்னு ஏன் சொல்கிறேன், அது குலைமம். பாலித்தீன் ஏன் சொல்கிறேன், அது நெகிழி. எல்லாத்துக்கும் சொற்கள் இருக்குது, இல்லை என்று சொல்லாத. பல லட்சக்கணக்கான உயிர் சொற்கள் வேர் சொற்களை எங்களுடைய மனைவி முஸ்தபா உருவாக்கி தந்திருக்கார். மருத்துவம், பொறியியல், அறிவியல், பொருள் எல்லாத்திற்கும் இருக்கு. என் தம்பி செம்மல் மருத்துவர், இஸ்லாமியர் அவர், ஆனால் தன் பிள்ளைக்கு செம்மல் என்று பெயர் வைத்தார்.
அவன் என் தம்பி அவன் பிள்ளைகளுக்கு தூயதும் இஸ்லாத்தை ஏற்றிருப்பதற்கும் தமிழில் பேர் வைக்கிறது குழப்பிக்கிற கூடாது. அல்லாஹ் எங்க அண்ணன் பழனி பாபா பேசிட்டு இருக்கிறாரு, ஏக இறைவனின் இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் ஏக இறைவனின் திருப்பெயரால் அமைதியும் சாந்தமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லிடுறார். அது அவங்க அந்த அரபில் சொல்லு அப்படின்னு ஒன்று எங்கால் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏய், எல்லாம் தெரிஞ்ச அல்லாவுக்கு என் தமிழ் தெரியாதாரான்னு போயிட்டாரு. அவ்வளவுதான், போட்டு குழப்பிக்கிறீங்க. நீங்கள் கிறித்தவர்கள் வரும்போது எல்லாம் ஸ்பானிஷில் தொழுதுகிட்டு இருந்தான், லத்தீனில் தொழு இது பண்ணிக்கிட்டு இருந்தான், அது போய் சேரல, கடைசியாக இங்கிலீஷில் பேசிட்டு இருந்தான், போய் சேரல, எல்லாம் கூடி பேசினான், அவன் அவள் தாய்மொழியில் வழிபடலாம்ங்கிற ஒரு ஒரு இதை கொண்டுவாடானான், வந்துட்டான். வந்தவொடனே இந்த குருமார்கள்லாம் வந்து பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே உம்முடைய ராட்சியம் அப்படி தான் பேசிட்டு இருந்தான். பிதா சுதன் பரிசுத்தாவின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஒரு தலைமுறை திருப்பி வந்துச்சு, யார், நம்ம ராஜகோபால் இளங்கோவை மாதிரி இன்னொரு தலைமுறை வந்துச்சு, எங்களை மாதிரி வந்தோம், ஒரு ஒரு கூட்டம் வந்தோம். வந்தவொன்னே என்ன ஆயிடுச்சு தெரியுமா, அருள் தந்தைகள்லாம் எப்படி தெரியுமா, தேவாலயங்களில் வழிபாட்டில் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையே தான், உமது அரசு வருக, ராஜ்யம்லாம் கிடையாது, அரசு பிதாசுதன்லாம் கிடையாது, தந்தை மகன் தூயாதி. இன்னைக்கு போய் பாருங்க தேவாலயத்தில் ஜெப வழிபாட்டில் இப்படி தான் பேசுவான். மாறுது, மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். அதனால் என் தம்பி பேரரசுக்கு சொல்வேன், தமிழ் சாகாது, ஒன்று சொல்கிறான் நம்ம புரட்சி பாவலன், என்ன சொல்கிறான்னு பாருங்க, தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேங்கிறான். அதனால் தமிழ் மற்றவர்களுக்கு மொழிகள், மற்ற மொழிகள் பேச்சு மொழி, எங்களுக்கு எங்கள் தமிழ் எங்கள் மூச்சு மொழி, தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், என் உயிரும் என் மொழியும் என் மொழி தமிழும் சமம், அதுதான் அதுக்கு அர்த்தம்.